ஹாய் ஹலோ, திஸ் இஸ் நிதர்ஷனா ஃப்ரம் மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம சிக்கன் கீ ரோஸ்ட் பார்க்க போகிறோம். சிக்கன் தேங்காய் பால்லையும் நெய்லேயும் வேகிறனால ஜஸ்ட் 20 minutes தான் டைம் எடுக்கும். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், டெலிஷியஸாகவும் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். 250 grams சிக்கன், 1 cup கோகோனட் மில்க், 1 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக கறி லீவ்ஸும் கொரியாண்டர் லீவ்ஸும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் 2 tablespoon கீ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்து பே லீவ்ஸ், ஸ்டார் ஆனிஸ், பட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பைசஸோட அரோமா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சிக்கன் கீ ரோஸ்ட்டுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வதங்கிருச்சு. இப்போ நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 tomatoes ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ டொமேட்டோஸ் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 minutes வச்சுக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்க்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு 1/2 spoon பெப்பர், 1 spoon டர்மரிக் பவுடர் அண்ட் 2 spoons ஆல்ஸ்பைஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணியிருக்க மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரா ஸ்மெல் போயிடுச்சு. நான் இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சிக்கன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம் வச்சு ஒரு 10 minutes சிக்கனை வேக விடுங்க. நெக்ஸ்ட் 10 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக கொரியாண்டர் லீஃப் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் இன்னும் ட்ரையாகவும் மேக் பண்ணலாம், அது உங்கள் சாய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டூ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்.